கோதுமை பாயாசம் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கேங்க. இந்த கோதுமை வந்து பாத்தீங்க அப்படினா நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு கோதுமையை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாயாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படினா தண்ணி காய வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இப்போ மிக்ஸி ஜார்ல நான் கோதுமை போட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப பவுடரா அரைக்காம ஒரு முக்கால் பதத்துக்கு அதாவது ரெண்டா ரெண்டா அரைப்படாம கொஞ்சம் ஒரு அளவுக்கு பொடியா நம்ம எடுத்துக்கலாங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன் எந்த பதத்துல இருக்கணும்னு. பாருங்க இப்போ வந்து நான் கோதுமையை அரைச்சு எடுத்துருக்கேன். இந்த பதத்துல தான் இருக்கணும். ரொம்ப பவுடரா இல்லாம கரெக்டா இந்த பதத்துல இருந்தா தான் கரெக்டா இருக்கும் பாயாசத்துக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் நம்ம எடுக்கணுங்க. அதுக்கு நான் கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சு பால் எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச கோதுமையை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை விடாம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விடணுங்க. இல்லைன்னா கட்டி கட்டியே ஆயிடும். கை விடாம நல்லா அந்த அளவுக்கு கிளறி விடணும். இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க கோதுமை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் வந்து தேங்காய் அரைச்சி இந்தளவுக்கு கொஞ்சம் திக்கான தேங்காய் பாலே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கோதுமை வேக போட்டோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வெல்லம் தனியாக அது கூட நாட்டு சர்க்கரை, வெல்லம் நாட்டு சர்க்கரை ரெண்டும் கலந்து சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி இஷ்டமோ நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம். இது இனிப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். கலரே பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் இப்போ நம்ம வெல்லம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது ஒரு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. இந்த மனமே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்து லேசாக ஒரு கொதி வரட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துக்கலாம். பாருங்க முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துருக்கேன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கோதுமை பாயாசம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.